ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு லவ்லி ரேய் கேமிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை பார்க்க போகிறோம், சூப்பராக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு யூஸ் பண்ணி ஆன் கிரேஷன் கொடுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டு வந்து சேரும். சரி வாங்க, டேட்டா அப்படிலாம் போயிடலாம். Powerful people come from powerful places. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக என்ன அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு அனிமேஷன் மோட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அனிமேஷன் மோட் காமிச்சிருமா, இதில் இருக்க அனிமேஷன் மோட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மந்த் லான்ச் ஆகுமா நிறைய பேர் கேட்பீங்க. இருந்தாலும் இந்த மந்த் லான்ச் ஆகுதுங்க. இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் அப்டேட் வந்து அப்டேட் ஆகிறதுக்கே டைம் பத்தல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தில் தான் இந்த அனிமேஷன் மோட் வரப்போகுது. அனிமேஷன் மோட் மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கைவிங் சீன், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குதிரை மாதிரியே இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கைவிங் சீன் இருக்குது. இதை பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த அனிமேஷன் மோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் மோட் நமக்கு 9000 டைமண்ட்ல எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல விட்டா இது ஒரு ஒர்த்தான ஈவெண்ட்டுங்க. ஏன்னா ஃபேடல் இதில் அப்டேட் பண்ணா நம்மளுக்கு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டும் கிடைச்சிடும். ஒரு நல்ல ஐட்டமா இருக்கு. யாராவது ஸ்பின் பண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைமண்ட் சேர்த்து எடுத்துக்கலாங்க. சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல போயிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் அப்டேட் பார்க்க போறோம். நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு குளோவல் ஸ்கின் பத்தாங்க பார்க்க போறோம். இது என்னடா குளோவல் ஸ்கின், ரேங்க் டோக்கன் அப்டேட் பண்ண போறாங்கன்னு இருக்கீங்க. நானும் பார்க்கும்போது அப்படிதான் நினைச்சேன். இதை பார்த்தீங்கன்னா ரேங்க் டோக்கன் அப்டேட் பண்ணா ஒரு லக்கு ஒர்த்தா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ரேங்க் டோக்கன் நிறைய பேர் வச்சிருப்பீங்க. ஏன்னா ரேங்க் புஷ் பண்றவங்க எல்லாத்துக்கு ரேங்க் டோக்கன் வந்து அதுக்கத்தக்கமா இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளோவல் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி தான் சூப்பரா இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ரேங்க் டோக்கன்ல கொடுக்குற மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. இது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லீக் சைடுல இருந்து ஃப்ரீயா தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கேன். அதை பத்தி ஃபுல் லீக்ஸும் கிடைச்சா அப்டேட் பண்றேங்க. சரி பாங்க, நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல போயிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆனால் அப்படி பார்க்கணும்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ரெட் ஏஞ்சலிக்கா பேண்டா. இந்த ரெட் ஏஞ்சலிக்கா பேண்டா நம்ம சர்வருக்குலாம் இன்னும் வரல. அதர் சர்வர்லாம் ஒன்று சர்வர் வந்துருச்சே நிறைய பேர் கேட்பீங்க. இந்த நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஏஞ்சலிக்கா பேண்ட் வந்து அடுத்த மந்த் வந்து எதிர்பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் தாங்க மெயின் ஈவெண்ட்லாம் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர்ல அப்டேட் பண்ணுது. இந்த காஸ்டியூம் வந்து நம்ம சர்வருக்கு அப்டேட் ஆகிறதுனால இந்த காஸ்டியூமும் அந்த ஏஞ்சலிக்கா பேண்டும் சொல்லி சேர்த்து ஒரே ஈவெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குங்க. சரிங்க, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டில் போயிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கணும்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ஃபேடல் வீல்ங்க. இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபேடல் வீல் லான்ச் பண்ணால் பரவாயில்லன்னு எனக்கே தோணுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் சர்வரில் லான்ச் பண்ணி கொடுமை பண்ணிருக்காங்க. நம்ம சர்வர் மட்டும் என்னடா பாவம் பண்ணுச்சுங்கிற மாதிரி எனக்கு ஒவ்வொரு வாட்டி தோணிட்டு இருக்கு. ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கரிகாரங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சும் இருக்க வேணாமான்னு எனக்கு தெரியலங்க. ஏன்டா அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு மட்டும் இந்த மாதிரி நல்ல ஈவெண்ட்டை லான்ச் பண்ண மாட்டேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எம்பி ஃபைவ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேடல் அப்டேட் பண்ணுறாங்க. எம்பி ஃபைவ் மட்டும் இல்லை, அதை பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ், அது வர பார்த்தீங்கன்னா சாதா கன்ஸ்கின், எம்ஓடி, எல்லாம் நிறைய எல்லாமே ஒர்த்தான ஐட்டமாக ஃபேடலில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. நம்ம சர்வருக்கு வரமேது எல்லாமே மொக்க ஐட்டம். பேக் ஸ்கின்னு விட்டா பவுண்டரி டோக்கன், இந்த ஸ்கேன் கார்டெலாம் கூட இதை அப்டேட் பண்ணி வச்சுருவானுங்க. நான் பயப்படுறேங்க, ஏன்னா அப்படி பண்ணுறானுங்க தெரியல. இந்த எம்பி ஃபைவ் என்னடா பவர் நிறைய பேர் கேட்பீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எம்பி ஃபைவ் என்னடா பவர் பார்த்தீங்கன்னா டபுள் ரெட் ஆஃப் சிங்கிள் மேக்ஸிமம் கொடுத்துருந்தாங்க. இதை அப்டேட் பண்ணால் ஃபேடல் வீலில் ஒர்த்தான ஐட்டம். ஏன்னா 900 டைமண்டுக்கு நம்மளுக்கு ஒரு லெஜெண்ட் ஸ்கின், ஒரு ஒர்த்தான பவரில் ஒரு கன் ஸ்கின் வந்து எடுத்த மாதிரி இருக்குங்க. சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டில் போயிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்க போகிறோம்னா மிஸ்டி ஷாப்போட ஃபுல் ரிவ்யூங்க. மிஸ்டி ஷாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சடா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. மிஸ்டி ஷாப் வந்து 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த 2 பண்டில்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லக்கு வந்து நம்மளுக்கு இந்த ரெவன்யூ 90% அப் டு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எலட் பாஸ் இருக்குமா இருக்காதான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா 80% எலட் பாஸ் இருக்கும் அந்த மாதிரி லீக்கர் சைடு வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏன்னா 4-5 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எலட் பாஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டே இருந்ததுனால இந்த மந்த் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பண்டிலும் ஒரு லக் நல்லா இருங்க. இந்த மிஸ்டி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சில எமௌண்ட்டும் இருக்க சான்சஸ் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சாதா எமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட்ல வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த ஃபுட்பால் எமௌண்ட் அந்த மாதிரி சம்திங் எமௌண்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான அப்டேட் அவ்வளோதாங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா மிஸ்டி ஷாப்ல வரும்போது கொஞ்சம் டைமண்ட்ஸ்ல சேர்த்து வைங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.